வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை சம்பந்தா அவங்களுடைய செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சம்பந்தாவுக்கு சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா மயோட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. இதனால் அவங்களுக்கு நோய் தொற்று அதிகமாக இருந்து வந்துள்ளது. அண்மையில் கூட இவங்க நிறைய சர்ச்சைகளில் சிக்கி வந்தாங்க. தன்னுடைய கணவர் அவர்களை விவகாரத்து செய்துவிட்டு தனிமையில் வாழ்ந்து வந்த சம்பந்தா தொடர்ந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் இப்போது சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ வெளியாடணும்னே ரசிகர்கள்லாம் ரொம்பவே சம்பந்தா மேலே கோவப்பட்டிருக்காங்க. என்னங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வெளியிட்டிருக்கீங்களே அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்களில் சம்பந்தா அவர்களை விமர்சித்துட்டு வராங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு இப்படி மொத்தமாக காட்டுறீங்களே, நியாயமா? சம்பந்தாவை விளாசும் ரசிகர்கள், அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, தமிழ் பொண்ணாக பவ்யமான தோற்றத்தோடு மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி சினிமா உலகில் உச்சத்தை தொட்டவங்க தான் நடிகை சம்பந்தா அவங்க. சம்பந்தா சென்னை பல்லாவரத்து பொன் என்பதை பலராலும் நம்ப முடியாது உண்மை. இவர் அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளி, ஆனால் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் என்பதால் தென்னிந்திய கலவையாக மிளிரும் சம்பந்தா ஆரம்பத்தில் மாடலிங் பொண்ணாக 1200 ரூபாய்க்கெல்லாம் கடையில் வெல்கம் கேர்ளாக பணியாற்றி வந்திருக்காங்க நடிகை சம்பந்தா அவங்க. தமிழ் சினிமாவில் மாஸ்கோவின் காவிரி படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க நடிகை சம்பந்தாவங்க. தொடர்ந்து விண்ணை தாண்டி வருவாயா, நான் நீதா, என் பொன் வசந்தம், கத்தி, தெரி, சூப்பர் டீலக்ஸ் என பல்வேறு ஹிட் படங்களில் நடித்தாங்க. இதனிடையே தெலுங்கு நடிகர் நாகசைத்தினாவை காதலித்து 2017 திருமணமும் செய்து கொண்டாங்க. திருமணத்திற்கு பின்பு தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வந்த சம்பந்தா மிகவும் மோசமான படுக்கரை காட்சியில் நடித்து முகம் சுளிக்க வைத்தாங்க. இதனை நாகசைத்தன்யா எச்சரித்து அவரை விவகாரத்து செய்துவிட்டார். விவகாரத்துக்கு பின்பு தொடர்ந்து இருவரும் நடித்து வராங்க. இதனிடையே சம்பந்தா மயோட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்தாங்க. நோய் தொற்றின் தாக்கத்தினால் உடல் ரீதியாக அவர் நாளுக்கு நாள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அவ்வப்போது அவரே சோசியல் மீடியா பக்கத்தில் கூறியுள்ளாங்க. நிறைய பேட்டியிலும் சொல்லியிருக்காங்க நடிகை சம்பந்தா அவங்க. தொடர்ந்து நோய் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சிகிச்சை எடுத்து வந்தாங்க. அந்த நோய் முற்றிலுமாகவும் குணமாகவே இல்லையாம். இதனால் நோய் தாக்கத்தில் திரைப்படங்களில் நடித்து வரும் சம்பந்தா தற்போது பிங்க் நிற மாடர்ன் சேலையில் எல்லை மீறிய அளவிற்கு கவர்ச்சி போஸ்ட் கொடுத்து கதற வைத்துள்ளாங்க. இதை பார்த்து அவரது தீவிர வெறியன் ஹார்டின் போட்டு தள்ளினாலும் நெட்டிசன்கள் சிலர் உடம்பில் சரியில்லாமல் உடம்பு சரியில்லைன்னு இப்படி மொத்தமாக உடம்பை காட்டுறீங்களே, இது நியாயமா என சம்பந்தா அவர்களை விளாசி உள்ளாங்க. அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ரொம்பவே அதிகமாக பார்வையாளர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.